எப்படி இருக்க? நீ என்ன எமன் கூப்பிடலாம். கல்யாணத்துல பாத்ததுப்பா உன்ன. ஆமா, எங்க ஒய்ஃப்? இப்பதான் கிளம்பி கோவிலுக்கு போனாங்க. இப்பயா? எதிர்க்க பார்த்தேன், எங்கயோ பார்த்த முகமா இருக்கேன்னு எனக்கு ஒரு டவுட். ஆமா, இன்னும் ஆர்வியால தான் இருக்கியா? ஆமா. கோயிருப்ப மாசம் எவ்வளவு வருது? டர்ன் ஓவரா? உங்க சம்பளம் அது எல்லாம் போக ஒரு 20 வருது. 20 தானே? 20ல எப்படிப்பா இவ்வளவு பெரிய வீடு? அது பழைய வீட லீஸ் கொடுத்து எக்ஸ்சேஞ்சில் அதுல ஒரு 30 வருது. ஓஹோ, அதுல ஒரு 30 வருதா? 30+20 அப்ப மாசம் 50 வருது. வளர்ந்துட்டப்பா நீ. தேங்க்ஸ். என்ன வளர்ந்து என்ன பிரயோஜனம்? கார் எதுவும் வாங்கலையா? இல்ல, இனிமேதான் வாங்கணும். இன்னும் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 30 வருஷம் சர்வீஸ்ல இருப்பியா? 30 × 12 360 மாசம் சர்வீஸ்ல இருப்ப, அப்ப ரிட்டையர்ட் ஆயிடுவேன். இதுக்குள்ள நீ எவ்வளவு சம்பாதிக்க முடியும்? 360 × 50 1,80,00,000 ரூபாய் சம்பாதிப்பப்பா. அவ்வளவு சம்பாதிப்படா? ஆனா என்ன பிரயோஜனம்? டாக்ஸ் போயிடுமே. 30% 60,00,000 ரூபாய் காலி, பாக்கி 1,20,00,000 ரூபாய் கையில வருது. அது போறாதா தர்மராஜன்? வீட்டு செலவு எவ்வளவு மாசம்? வீட்டு செலவு பைக் பெட்ரோல் எல்லாம் சேர்த்து ஒரு 25,000 ரூபாய் செலவாகும். 25 × 360 அப்பா 90,00,000 ரூபாய் செலவு பண்றியாப்பா நீ. பாக்கி 30,00,000 ரூபாய் தானே கையில் நிக்குது. 30,00,000 ரூபாய் இருக்குமா? கார் எப்ப வாங்க போற? அது இந்த ஆடி மாசம் முடிஞ்சவன வாங்கிடுவோம். அதுக்கு ஒரு 10 ரூபாய் அவுட். 10 ரூபாயா? சின்ன கார் தானே? சின்ன கார் தானே? கார் தானே? 30 வருஷம் வச்சு ஓட்ட போறல நீ. அதுக்கு மெயின்டெனன்ஸ், பெட்ரோல், லொட்டு லொசுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 10,00,000 ரூபாய் காலி, பாக்கி 20,00,000 ரூபாய் தான் கையில் நிக்குது. ரிட்டையர் ஆகும் போது 20,00,000 ரூபாய் தான் கையில இருக்கும். குழந்தைங்க தான் இருக்கா? இருக்கு. ஒண்ணு பொண்ணா? ஆமா, ரம்யா. அது கல்யாண செலவுக்கு ஒரு 10,00,000 ரூபாய் எடுத்து வச்சிருக்கு, பாக்கி 10 ரூபாய் தான் கையில் நிக்குது. நல்லா படிக்கிறாளா? நல்லா படிக்கிறா, கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் ரேங்க். படிச்ச மாப்பிள்ளையா பாக்கணும். இன்னும் 2,00,000 எடுத்து போடு, 12 ரூபாய் கல்யாணத்துக்கு அவுட், பாக்கி 8,00,000 ரூபாய் தான் கையில் நிக்குது. 10,00,000 தான் இருக்குமா? இன்னொரு குழந்தை பெற்றுக்கிற பிளான்ல இருக்கியா? இருக்கு. அதுவும் பொண்ணா பிறந்து உன் கெட்ட நேரம் அந்த பொண்ணு நல்லா படிச்சு தொலைச்சு அதுக்கு ஒரு படிச்ச மாப்பிளையா பாக்கணும். 100 12 ரூபாய் செலவு, கையில 8 ரூபாய் தான் இருக்கு, பாக்கி 4 ரூபாய் துண்டு விழுது. என்ன பண்ண போற தர்மராஜன்? நீ போடுற கால்குலேஷன் தப்பா இருக்கு. நான் 60 வயசு வரைக்கும் தான் வேலை செய்வேன்னு நீயே முடிவு பண்ணிட்டேன். நான் அதுக்கப்புறமும் வேலை செய்வேன். 60 வயசுக்கு அப்புறம் ஏதாவது கன்சல்டன்சி வச்சு 80 வயசு வரைக்கும் வேலை செய்வேன். நான் 100 வயசு வரைக்கும் இருப்பேப்பா. அதெல்லாம் சொல்ல முடியாது ரமணி. இப்ப எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தன் தாரு, பியூர் வெஜிடேரியனு. உன்ன மாதிரி எந்த கட்டப்பணம் கிடையாது. என்ன பிரயோஜனம்? பொட்டு போயிட்டாரா? அவர் போகும்போது வயசு என்ன இருக்குன்னு நினைக்கிறேன். 52. இவ்வளவு எதுக்கு? நம்ம மன்னர் எடுத்துக்க. எந்த மன்னர்? அட, நேபாள் மன்னர்ப்பா. குடும்பத்தோட போயிட்டாரா? அங்க மன்னருடைய பையன் துப்பாக்கி எடுத்ததுனால மன்னருக்கு போய், இங்க உன் பொண்ணு கத்தி எடுத்து உனக்கு போய். ஆறதுக்கு எவ்வளவு நாளாக நினைக்கிறேன்? எடுக்கிறா, இப்பவே கத்தியெல்லாம் எடுக்கிறா. பாத்தியா, எப்பயுமே நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா. அம்மே, கொஞ்சம் தண்ணி எடுத்துறேன். ஒரு நிமிஷம், இப்ப நான் உன தண்ணி கேட்டேன், எடுத்துட்டு வரதுக்காக நீ போற. இத பத்தியா கார்பெட்டு? நீ இந்த மாதிரி போகும்போது கார்பெட்ல உன் கால் மாட்டி அப்படியே ஸ்லிப்பாய் அப்படி வந்து விழுந்தன்னா இந்த ஊஞ்சல் எஜ்ஜு உன் தலையில பட்டு மண்டை ரெண்டா பொழந்து குபும் ரத்தம் வந்து போய் வாய்ப்பு இருக்குல்ல? போய் தண்ணி எடுத்து போ. என்னப்பா தண்ணி எடுத்து சொன்னா இங்க வந்து உட்காந்துட்ட? நான் போக மாட்டேன், இறங்க மாட்டேன். என் வைஃப் வந்துட்டோம். உட்காந்து இருக்கிற இடம் கூட சேஃப்டி இல்லையாப்பா. மேல பாத்தியா ஃபேனு, ஒரே ஒரு போல்ட் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. தப்பி தவிர அந்த போல்ட் துரு புடிச்சு அந்த ஃபேன் அப்படியே கண்டு உன் தலை மேல விழுந்து மறுபடியும் தலை ரெண்டா போனது குப்பும் ரத்தம் வந்து வாய்ப்பு இருக்கு. பரவாயில்லையா? என்னப்பா பயமா இருக்கு? ஏன் பயப்படுற? ஏன் பயப்படுற? இதுக்குதான் நம்ம ஒரு சேஃப்டியா இருக்கணும், தைரியமா இருக்கணும்.
பேச ஒரு பாலிசி எடுத்துக்க. இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்க. பாருங்க, வருஷத்துக்கு 30,000 ரூபாய் பல்ல கடிச்சிட்டு கட்டிடு. 20 வருஷம் கழிச்சு உன் கையில 20 லட்சம் ரூபாய் இருக்கும். எப்படி? அதுக்குள்ள இந்த கார்பெட்டு ஃபேன் எல்லாம் நடந்துருச்சுன்னா? நடந்தா போச்சு, பணம் ஒன்னே உன் கை கிடைக்குமே. தர்மராஜன், அப்ப நான் இருக்க மாட்டேனே. அட ஏப்பா, நீ குடும்பத்துக்காக உழைக்கிறேன், அப்படியே தேவையில்ல உன பத்தி நீ ஃபீல் பண்ற. குடும்பத்துக்காக நான் பாலிசி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். பாலிசி எடுத்துட்டியா? எவ்வளவுக்கு? 5 லட்சம் ரூபாய்க்கு. 5 லட்சம் ரூபாய்க்கா? 20 வருஷம் கழிச்சு அதுக்கு வேல்யூவே இருக்காதுப்பா. நீ ஒரு கார் வாங்க போற சொன்ன, அந்த கார் 20 வருஷம் கழிச்சு கண்டமாயிடும். பேசாம அந்த காரை தூக்கி போட்டு புது கார் ஒண்ணு வாங்கு. அதை வாங்கறதுக்கு இந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கிய. ஆனா நீ ஏதோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண சொன்ன, 20 லட்சம் ரூபாய் வரப்போதுல, அதை வச்சு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்க. எப்படி? தர்மராஜன், என்னென்னமோ சொல்ற, எனக்கு ஒரே கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஒரு கன்ஃபியூஷன் இல்ல, நான் இருக்கேன், நான் இருக்கும். நீ பயப்படுற? நாளைக்கு கத்த நான் ஃபார்ம் போனா தரேன், அதை நீ ஃபில்அப் பண்ணி வைப்பா. ஃபார்மா? ஆமா, நானே ஒரு ஏஜென்ட் தானே. அந்த கூட எடு, கூட எடு. இத நான் ஒரு சோசியல் சர்வீஸா பண்ணிக்கிட்டு இருக்கேன், பார்த்துமா. கடைசி வரைக்கும் தண்ணி கொடுக்க மாட்டேன்ட்டு. 1,80,000,000. சீலிங் லைட்டா கிராக் விட்ட மாதிரி இருக்கு. நல்ல தரிசனம், இந்தாங்க விபூதி எடுத்துக்கங்க. யாரா இருந்தாலும் கடைசியில ஒரு பிடி சாம்பல் தான். என்னங்க தத்துவம் எல்லாம் பேசுறீங்க? ரமணி, நீ ஒண்ணு கவலைப்படாத, உனக்கும் ரம்யாக்கும் 20 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணிருக்கேன். 20 லட்சமா? கொண்டாங்க. எனக்கு ரம்யாவுக்கும் ஒரே மாதிரி ஒட்டியானமும் வங்கியும் செய்யணும்னு ரொம்ப நாள்ல நினைச்சுகிட்டே இருந்தேன். அதுக்கு ஒரு 2 லட்சம், இந்த ஹூண்டாய் ஆக்சன்ட் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, அதுக்கு ஒரு 10 லட்சம் வச்சாலும் மிச்ச பணத்துல ஒரு அநாத ஆசிரமம் கட்டணும், அன்னை தெரசா மாதிரி பேர் வாங்கணும். ரமணி, அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணாத, அதுக்கு முதல்ல நீ அனாதே ஆகணும். என்னங்க ஒரு மாதிரி பேசுறீங்க? முதல்ல இந்த பையன் எடுக்காத, சீலிங் விழுந்துரும். சீலிங் விழுந்துருமா? உங்களுக்கு உடம்பு கிடம்பு சரியா இல்லையா? இப்படி வேர்த்து போயிருக்கு. ஃபேன் கூட போடாம உட்கார்ந்துருக்கீங்களே, இருங்க ஃபேன் போடுங்க. ரமணி, அந்த 20 லட்சம் ரூபாய் இப்பவே கிடைக்க ஏற்பாடு பண்றியா? என்ன சொல்றீங்க? ஃபேன்ல என் உயிர் இருக்கு ரமணி. ஃபேன்ல உயிர் இருக்கா? இதெல்லாம் கார்பெட். அந்த கார்பெட்லயும் என் உயிர் இருக்கு. கார்பெட்ல உயிர் இருக்கா? என்னங்க விட்லாச்சாரியா படம் மாதிரி என்னென்னமோ சொல்றீங்க. ரமணி, இந்த கார்பெட், அந்த ஊஞ்சல், ஃபேன், இதுல எதுல வேணா எப்ப வேணா என் உயிர் போகலாம். பெருமாளே, ஏன் இப்படி பேசுறீங்க? நான் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள உங்களுக்கு என்ன ஆச்சு? தர்மராஜன் வந்தா ரமணி. தர்மராஜனா? யமன் தர்மராஜன். யம தர்மராஜனா? உங்களுக்கு யமன் எல்லாம் கண்ணு தெரியறானா? என் செவ்வாதோஷம் இப்படி ஒர்க் அவுட் ஆகுது? பெருமாளே, என்ன திடீர்னு கை விட்டுட்டியே? அம்பாலே, இப்பதான் உன் கோயிலுக்கு வந்து இப்படி நடக்க கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன். நீ யாவது உங்க அண்ணன் பெருமாள் கிட்ட சொல்ல கூடாதா? இப்படி யமன் வந்து நிக்கிறானே, என்னங்க? ரமணி, யம தர்மராஜன் இல்ல, எம்என் தர்மராஜன், என் ஃப்ரெண்டு. என்ன அவர் வந்து என்ன சொல்லிட்டு போனாரு? வாழ்க்கையே ஒரு நீர்க்குமிழின்னு விளக்கிட்டு போயிட்டான். நீர்க்குமிழியா? அதனாலதான் நீ ஒண்ணு கவலைப்படாத, நாளைக்கு மாலை ஃபார்மோட வரேன் இருக்கான். என்ன ஃபார்ம்? இன்சூரன்ஸ் பாலிசி ஃபார்ம். ஓஹோ, உங்க ஃப்ரெண்ட் இன்சூரன்ஸ் ஏஜென்டா? அதெல்லாம் நினைச்சு பயந்துட்டு இருந்தா லைஃப் எப்படி என்ஜாய் பண்றது? கார்பெட், இந்த கார்பெட் தடுக்கி அந்த